இப்போ நம்ம அப்ரிவேஷன்ஸ் ஆக்ரனிம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன் அண்ட் அப்ரிவேஷன் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் அதாவது அதை சுருக்கி எழுதுறது ஆஃப் அ வேர்டு ஆர் அ ஃப்ரேஸ் வேர்டுனா ஒரு வார்த்தையை சுருக்கிறதோ அல்லது ஒரு ஃப்ரேஸ் ஃப்ரேஸ்னால் கொஞ்சம் ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும் ஸோ அந்த வார்த்தையவோ அந்த ரெண்டு மூணு வார்த்தையோ என்ன பண்ணுறாங்க சுருக்குறாங்க ஃபார்ம்டு பை லீவிங் அவுட் சம் ஆஃப் த லெட்டர்ஸ் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேர்ட்ஸில் வந்து சில எழுத்துக்களை என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க இன் அ வேர்ட் ஆர் பை யூஸிங் அந்த வார்த்தையில் ரெண்டு மிச்ச எழுத்தெல்லாம் விட்டுருவாங்க ஒன்று ஒன்று ரெண்டு வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இங்கே டாக்டர்ன்னு இருக்குல்ல ஸோ டாக்டர்னு நம்ம கிளினிக்லாம் போனோன்னா டாக்டர்னு எழுதாமல் டிஆர் அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பாங்க அப்போ நடுவில் இருக்கிற ஓசிடிஓ இந்த வார்த் இந்த எழுத்துக்களை என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க டிஆர் அப்படி புள்ளி வச்சாலே டாக்டர் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா இது ஃபர்ஸ்ட்டு என்ன அந்த வார்த்தையினுடைய சில எழுத்துக்களை விட்டுட்டு சில எழுத்துக்கள் மட்டும் அதில் இருக்கும் இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹையருடைய ஹைச் மட்டும் செகண்டரி உடைய எஸ் மட்டும் அதே மாதிரி ஸ்கூல் உடைய எஸ் மட்டும் எடுத்துப்பாங்க ஸோ ஹைச் எஸ் எஸ் ஸோ இந்த ஹைச்எஸ்எஸ் எடுக்கிறாங்க பற்றியா இந்த முதல் எழுத்து மட்டும் எடுக்கிறாங்கல்ல அப்போ மூணுமே கேப்பிட்டலில் தான் எழுதணும் ஹைச்எஸ்எஸ் அதான் இந்த அப்ரிவேஷன் த லெட்டர்ஸ் ஆர் இன் கேபிட்டல்ஸ் ஸோ அப்ரிவேஷனை பொறுத்த வரையில் இந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் கேபிட்டலாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் எடுத்திருக்காங்க ஹைச் ஒரு வார்த்தையிலிருந்து வருது செகண்ட்ரி ஒரு வார்த்தையிலிருந்து வருது ஸ்கூல் ஒரு வார்த்தையிலேருந்து வருது ஸோ டாக்டருக்கு அப்படி இல்லை நீ கவனிச்சேன்னா ரென் இந்த டியும் ஆறும் ஒரே வேர்டில் இருந்தால் எடுத்திருக்காங்க ஓகேயா அண்ட் ஈச் லெட்டர் இஸ் ப்ரனவுன்ஸ்டு இன்டிபெண்ட்லி இதை ஹைச்சிஎஸ்எஸ்னு ஒன்னா ஹுஸ்னு வாசிக்கக்கூடாது இது எப்படி ஹைச்சிஎஸ்எஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்ரிவேஷன் அப்படிங்கும்போது கேபிட்டலில் இருக்கணும் அதை தனித்தனியாக சொல்லணும் ஹைச்சிஎஸ்எஸ் சரியா சரி இதில் பாரு அப்ரிவேஷன் என்பது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அப்படின்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடர் ஃப்ரேஸ் அப்படின்னா சொற்றொடர் அதோட சுருக்கம் சரியா இவை ஒரு வார்த்தையில் உள்ள சில எழுத்துக்களை விட்டுவிட்டு எழுதுவதாலோ அல்லது ஒரு சொற்றொடரில் உள்ள வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து எழுதுவதாலோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு வார்த்தையோட சில எழுத்துக்களை விட்டுட்டு எழுதணும் ரெண்டாவது என்னென்னா எல்லா வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் சரியா த டிஆர் என்பது டாக்டர் என்ற சொல்லின் சுருக்கம் இது அந்த சொல்லில் உள்ள சில எழுத்துக்களை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டது அதே மாதிரி ஹைச்எஸ்இஸ் இது என்பது ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற சொல்லின் சுருக்கமாகும் இது அந்த சொல்லில் உள்ள சில எழுத்துக்களை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டது ஸோ இதுதான் அப்ரிவேஷன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆக்ரோனிம் ஆக்ரோனிம் அப்படின்னா என்ன அண்ட் ஆக்ரோனிம் இஸ் எ வேர்டு ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் அதர் வேர்ட்ஸ் ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்து அதை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க சரி அதான் ஆக்ரனிம் இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ சென்ஸ் சாரி இட் இஸ் அ சென்ஸ் அண்ட் அப்ரிவேஷன் அதுவும் ஒரு விதத்தில் அப்ரிவேஷனை போலவே நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரோனிம்கும் அப்ரிவேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தட் அண்ட் ஆக்ரோனிம் கேன் பி ப்ரனவுன்ஸ்ட் ஆஸ் அ வேர்ட் ஆக்ரனிமை ஒரு வார்த்தையாக உன்னால் உச்சரிக்கலாம் ஸோ இப்போ ஹைச்எஸ்எஸ் இதை நான் எப்படி உச்சரிக்க சொன்னேன் ஹைச்சு தனியாக எஸ் தனியாக எஸ் தனியாக தானே சொன்னேன் ஆனால் அக்ரோனிமை வந்து அதை ஒரு வார்த்தையாகவே நீ சொல்ல முடியும் ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எயிட்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ ஏஐடிஎஸ்ன்னு நம்ம சொல்கிறது கிடையாது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து என்னவாக மாற்றிட்டோம் எயிட்ஸு அப்படின்னு சொல்கிறோம் சரியா இதுதான் அக்ரோனிம் இதை வந்து ஒரு வார்த்தையாக உன்னால் உச்சரிக்க முடியும் நெக்ஸ்ட்டு அண்ட் அப்ரிவேஷன் நாட் பி ப்ரனவுன்ஸ்ட் அஸ் அ வேர்டு அப்ரிவேஷனை நீ தனித்தனி எழுத்தாக சொல்லணும் ஆக்ரோனிமை சேர்த்து வாசிக்கணும் வென் தி அப்ரிவேஷன் இட் செல்ஃப் மேக்ஸ் அ வேர்ட் இட் இஸ் சிம்ப்ளி கால்ட் அண்ட் ஆக்ரனிம் ஸோ ஒரு அப்ரிவேஷனாகிய இந்த இதற்கு பற்றியா இந்த அப்ரிவேஷனே ஒரு சொல் மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை நீ வந்து வார்த்தையாக உச்சரிப்ப உச்சரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஆக்ரோனிம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து எயிட்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் தி ஆக்ரோனேம் ஃபார் ஏ கென் அக்வயர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் ஏஐடிஎஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து எடுத்திருக்காங்க ஏஐடிஎஸ் ஆகும் அப்ரிவேஷன்களை உச்சரிக்கும் போது அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தாக உச்சரிக்க வேண்டும் ஸோ அப்ரிவேஷன் அதை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி சொல்லுவ ஏஐடிஎஸ்ன்னு சொல்லுவ ஆக்ரோனேம்னால் என்ன பண்ணும் ஏஐடிஎஸ்ன்னு தனித்தனியாக சொல்லாமல் எய்ட்ஸ் அப்படின்னு சேர்த்து ஒரு வார்த்தையாக உச்சரிப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆக்ரனிம் பிஹைச்சிஇஎல் இதுக்கு விரிவாக்கம் என்னதுன்னா பாரத் ஹெவி எலெக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெட் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஹைச்சிஇல்னு சொல்ல மாட்டோம் பெல் அப்படின்னு சேர்த்து உச்சரிச்சிருவோம் பிஹைச்சிஎல் எப்படி சொல்லுவோம் பெல் ஸோ இது வந்து ஆக்ரணம் ஏன்னா அதை வந்து ஒரு வார்த்தையாக நீ உச்சரிச்சிட்ட சரியா ஸோ இதை பாரு இதை பெல் என்று ஒரு சொல்லாக உச்சரிக்கிறோம் பிஹெச்இஎல் அப்படின்னு தனித்தனியான்னு சொல்கிறது கிடையாது என் அதனால இது என்ன இதுக்கு பேர் என்ன ஆக்ரணம்